அனைவருக்கும் வணக்கம். நலந்தரும் ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களிலே குங்குலிய கலைய நாயனார் அவரை பற்றி பார்க்க இருக்கிறாங்க. இந்த குங்குலிய கலைய நாயனார் ஒரு வித்தியாசமானவருங்க. எப்படின்னாக்கா, இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னாக்கா கடவுர், அதாவது வீர சிவபெருமான் வீர செயல் புரிந்த இடத்துல 8 ஸ்தலத்திலே இதுவும் ஒரு ஊருங்க. இவர் என்னக்கா, தினந்தோறும் அங்குள்ள சிவபெருமானுக்கு நரும்புகை குங்குலியம் அப்படின்னு சொல்ல முடியுங்களா, அதாவது சாம்பிராணி அகல்ய புகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சிறந்தது குங்குலியம்னு சொல்லுவாங்க. அந்த குங்குலிய புகையை கொண்டு கொடுத்து அதில் உள்ள வாசனிலை இவரும் மெய்மறந்து அந்த சிவபெருமானுடைய திருவடியே நினைத்து இருப்பார். இதுதான் இவருடைய வழக்கமாக இருந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த தவறாமல் இறைவனுக்கு இந்த நறுமண புகை கொண்டு கொடுப்பது அவருடைய வழக்கம். காலம் ஆக என்னக்க, இதை இறைவன் உணர்ந்தார். உணர்ந்து என்னதுனக்க, வறுமையை கொஞ்சம் கொடுக்குறார். அதை பற்றி வறுமை தான் வந்து கொஞ்சம் உள்ளத்தில் அது இடம் பிடிக்க முடியல, ஆனந்தமாக இருக்குது அவருக்கு. தனது நிலத்தை விற்றாரு, மற்ற பொன்பொருளை விற்றாரு, எல்லாத்தையும் வந்துட்டு என்ன செய்யறதுனாக்க, அந்த குங்குலிய புகை வாங்கி கொண்டு இறைவனுடைய அந்த நறுமணத்தில் தான் ஆழ்ந்திருப்பது தான் அந்த இறைவன் நேராக பார்ப்பதாக இவருடைய போயிட்டு இருந்தது. எல்லா காலகட்டத்தில் முடிஞ்சு வந்ததுங்க. கடைசியில் என்னக்கா, உணவுக்கே ஒரு வழி இல்லாமல் 2 குடும்பத்துடன் என்னக்கா பட்டினி கிடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டுதுங்க. அந்த நிலையிலையும் இவர் இறைவனுக்கு இப்படி செய்ய முடியல, அங்கங்கே வாங்கி கொண்டு செய்திருக்காரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த அம்மா என்ன செய்யனாக்கா, கலைஞனுடைய மனைவி வேறு என்று போகிறது நமக்கு வழி தெரியவில்லை, தன்னுடைய மாங்கல்யத்தை கைட்டு கொடுத்து என்ன செய்கிறாங்கனாக்கா, கொண்டு போயிட்டு அதை விற்றுட்டு நெல்மணி வாங்கிட்டு வாங்க, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி போகும்பொழுது என்னாச்சுனாக்கா, சரின்ட்டு மனைவிட்ட அந்த மாங்கல்யத்தை தாலியை வாங்கிட்டு போகிறாருங்க. போகும்பொழுது இறைவனுடைய அருளால் என்ன செய்கிறாங்கனாக்கா, எதுக்காவில் ஒரு குங்குலிய மூட்டையை வித்துட்டு ஒரு வியாபாரி வரார். ஒரு பார்த்தா இருப்பாருங்க, இதை விட நமக்கு இன்னும் ஒரு பேர் வேணுமான்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு, இந்த பொண்ணை கொடுத்துட்டு குங்குலிய மூட்டையோடு வாங்கிட்டாருங்க. குங்குலிய மூட்டையோடு வாங்கிட்டு என்ன செய்கிறாரு, வீட்டில் வந்து அம்மா பசியாக இருக்காங்க, 2-3 பசியாக குடும்பம் பசியாக இருக்குது, வீட்டுக்கு வரலீங்க, அவர் எங்கே போகிறாரு, கோயிலுக்கு போகிறாரு, எம்பெருமானே உனக்கு ஒரு பொதி மூட்டையே கொண்டாந்துருக்கேன்னு சொல்லிவிட்டு கொண்டு கொடுத்து அங்கே நறுமண புகையில் ஆனந்தத்தில் திளைத்து நேரம் போத கூட தெரியாமல் அங்கேயே படுத்துட்டாருங்க. இதை யார், நம்ம கண்ணுதற்கள் கருணாமூர்த்தி சிவபெருமான் என்ன இதுனாக்கா, வறுமையை உண்டு பண்ணார், நிலத்தை வைக்க சொன்னார், பொன்பொருளை வைக்க சொன்னார், பட்டினியும் போட்டார். தன்னுடைய அடியார் வந்து கஷ்டப்படுறதுக்கு பொறுப்பாரா, குடும்பம் அப்படி பட்டினி பொறுப்பாரா, வீடு முழுவதும் பொன் பொருள் நிறைத்து விட்டாருங்க. அரிசி மூட்டைகள் பொன் பொருள் நிறைத்து விட்டாருங்க. அம்மா தாலி கொண்டு போனவர் வித்துட்டு நெல் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு பார்த்து இருந்தவங்க வருவார் வருவார்னு பார்த்து கண் அயர்ந்து தூங்கி விட்டார். இவர் எங்கே தூங்குறாரு, கோயிலில் தூங்குறார். அம்மா எங்கே தூங்குறாங்க, வீட்டில் தூங்குறாங்க. கடைசி தூக்க வராமல் கடைசி தூங்குறாங்க. அப்போது சிவபெருமான் வீட்டில் இருக்கிறைய அவருடைய குங்குலிய கலைய நாயனுடைய மனைவியிட்ட வந்து கனவில் தோன்றி, உனது கணவனார் அங்கே கோயிலில் உறங்கி கொண்டிருக்கின்றார், இங்கே உமக்கு நெல்மணிகளும் மற்ற பொன்பொருளும் நிறைத்துள்ளோம், ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டு, உன்னோட கணவனார் வந்தாலும் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிட்டாருங்க. இப்போ பாருங்கள், இது எப்படா வந்ததுன்னு
ஒரு நெல்மணி வழி இல்லாத இடத்துல இவ்வளவு நடந்து எப்படி வந்து சந்தேகம் வரும் இல்லையா? ஆனால் இறைவனே யாம் தாம் கொடுத்தோம் என்று சொல்லி உன் கணவனாரையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லிட்டு வந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டுங்க இறைவன் போயிட்டார். அதன் பிறகு எங்கே போகிறாரு சிவபெருமான்? கோயிலில் படுத்துகிற தட்டி எழுப்பி வீட்டுக்கு போக சொல்றார். எழுப்பி வந்து பார்த்தாக்கா அவங்க வந்த உடனே இப்படி சிவபுரன் கனவுல சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இப்படி இருக்குதுங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் அங்கே இருக்குதுங்க. அங்கே ஒரு விழா, அங்கே இந்த குங்குலிய கலை நாயனார் என்னக்கா அங்கே போகிறார். அங்கே ஒரு சம்பவம் நடந்ததுங்க. என்ன சம்பவம்னாக்கா தாடகை அப்படிங்கிற ஒரு சிவபக்தி, அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு மாலை அணிவிக்க அந்த மாலையை கொண்டு போகிறாங்க. மாலை அப்படி எட்டி போடும்போது என்னாச்சுன்னாக்கங்க, அதாவது இந்த முந்தாடை கொஞ்சம் சற்று சரிகின்றது. நமக்கு தான் தெரியும் இல்லையா, தமிழ்நாட்டு பெண்கள் உயிர் போனாலும் போகும், மானம் போக விட மாட்டாங்க. அதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய பண்பாடு. இவங்க அந்த மாலை எக்கி போடும்போது இந்த ஆடை விலைகளை காரணத்தினாலே அவனா என்னாக்கா, நீ வந்து எக்கி போட வேண்டாமா, நான் குனிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவபெருமா லிங்கமானது சாஞ்சது. இது எல்லாத்துக்கும் இன்னமும் உள்ள அற்புதங்க அது. அதுக்கு பின்னாடி அந்த நாட்டை அந்த மன்னன், ஐயோ சிவபெருமான் இப்படி சாஞ்சு போயிருக்குதே, லிங்கம் சாஞ்சு போயிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பல பெருங்களை வச்சு நிமித்தி பார்த்தாருங்க. நிமித்த முடியல, யானையை கட்டி எடுத்து பார்த்தாருங்க, இழுக்க முடியலைங்க. எந்த முயற்சியும் அங்கே பலிக்கவில்லை, தோற்று போனார் அரசன் மன்னன். அதுக்கு பின்னாடி இந்த குங்குலிய கலைய நாயனார் அங்கே வரார். என்ன எம்பெருமான் சாய்ந்த நிலையில் இருக்காருன்னு சொல்லிவிட்டு நான் நிமித்தினு சொல்கிறார். இல்லைங்க, அரசன் எப்படிலாம் செய்து பார்த்தான், ஒன்றும் கதை ஆகலை, தோற்றதான் மிச்சமாச்சு, வேண்டாம் நான் அதை நிமித்தினு சொல்லிட்டு அதிலே ஒரு கயிற்றை லிங்கத்திலே கட்டி தன்னுடைய கழுத்திலே அந்த கயிற்றை கட்டி லேசாக அப்படி நிமிர்கின்றார். அந்த சிவலிங்கமானது நிமிர்ந்து விடுகின்றது. இதை பார்த்த அனைவரும் வியந்து போனார்கள். இந்த நாயன்மார்களிலே இப்படி ஒரு சக்தி உள்ளவர் பெருமாள் இருக்கின்றார் என்று அனைவரும் அவரை பாராட்டத் தொடங்கினார்கள். இதில் வறுமை நம்ம பெருசாக பணங்காசு அப்படின்னு செய்யலாமல் யாருக்கும் தெரியாமல் அந்த பணியை செய்துட்டு வந்தார். தான் மனுடைய மாங்கல்யத்தை வந்து செய்தார். இங்கே குடும்பத்தையும் மறந்து சிவனையும் நினச்சிட்டு இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னாக்கா யாருக்காகவும் கடமைக்காக புகழ்காக செய்ய கிடையாது. அப்படி செய்த காரணத்தினால் செய்த காரணத்தினால வீட்டிலையும் பொன்போல நினைத்தார். யாரையும் யாராலையும் நிமித்த முடியாத அந்த சிவலிங்கத்தை பலரும் அறியும்படி நிறுத்த செய்தார். இதுதான் நம்ம அந்த உண்மையான பக்தியை உணர்த்துகிறது. நாமும் ஒரு மணி நேரம் பூஜையில் இருந்தாலும் கூட நம்ம பூஜையில் அவரை உட்காருப்போம், அங்கே பாலகரம் வந்து பால் வெள்ளடிக்கிறாங்க, பூஜை செய்து அர்த்தம் கிடையாது. அது மாதிரி நம்ம உண்மையான பக்தியின் வழிபடுவோம், நமக்கும் இறைவன் அருள் புரிவான் என்பது உறுதி. அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றியுடன் ஆன்மீகம் அண்ணாதுரை. வணக்கம்.